அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நீதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து என் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ரெசிபி. அந்த ரெசிபியை தான் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூடயே அதே சேம் குவாண்டிட்டி அளவுக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு, 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 10 ஒரு 15 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அரிசி வந்து எடுத்திருக்கேன். அரிசி வந்து பச்சை அரிசி வந்து எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து எடுத்துக்கோங்க. எப்போதும் உருண்டை குழம்பு செய்கிறப்ப முருங்கைக்கீரை சேர்த்து வந்து உருண்டை வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் செய்கிறப்ப முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நீங்கள் உருண்டை வந்து உருட்டி பாருங்கள். அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து கிரேவிக்கு தேவையான மசாலா பொருள் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் நம்ம எடுத்து வச்ச 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. நம்ம அரிசி எதுக்கு சேர்க்குறோன்னா, அந்த உருண்டைலாம் வந்து நம்ம குக் பண்ணி வரப்போ வந்து அது குடையாமல் வரும். அதனால் வந்து நம்ம அரிசி வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ கடலைப்பருப்பையும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் ஊறுறதுக்கு வந்து டைம் வந்து டிஃபர் ஆகும். அதனால் வந்து ரெண்டுத்தையும் வந்து நான் தனித்தனியாக வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போது வரமிளகாயும் அது மாதிரி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம கிரைண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச வரமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி எடுத்து வச்ச பூண்டு, சோம்பு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் குறைக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைக்கிறப்ப இந்த அளவுக்கு நல்லா குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக வந்து அரைக்கக்கூடாது. இப்போ இந்த பருப்பு குடியை நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப வந்து அந்த உருண்டை குழம்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது குடியை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இது குடியை ஒரு 2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா டைட்டாக வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதுமாரி உருண்டை உருட்டி ஒரு பிளேட்டில் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம வேக வச்சு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணலாம். இப்போ கிரேவிக்கு வந்து நான் புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். அதை வந்து நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். அது கூடயே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சோம்புத்தூள் வந்து ஆட் பண்ணுறப்ப வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த உருண்டை குழம்புக்கு வந்து சோம்புத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் தேங்காய் மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடயே பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணது வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடயே 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த எண்ணெயிலையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடயே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து மசிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளியெலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது கூடயே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலையும் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறப்ப ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மிளகாய்த்தூள் வந்து கருகாமல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த கிரேவியும் இது கூடயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடயே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு உருண்டைலாம் நான் சேர்க்குறப்ப வந்து அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு சேர்க்குறப்ப கொஞ்சம் தண்ணியாகவே வந்து கிரேவி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச உருண்டையை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வந்து குக் பண்ணால் போதும்.
ரொம்ப ஓவர் குக் பண்ண வேணாம், ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ நான் ஒரு மீதி வந்து ஒரு 5 உருண்டை வந்து நான் வேக வைக்காமல் எடுத்திருந்தேன். அந்த உருண்டையை வந்து இந்த கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி இது குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இந்த உருண்டையும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த உருண்டையும் இந்த கிரேவி கூடயே சேர்த்துடலாம். இப்போ எல்லா உருண்டையும் வந்து இந்த கிரேவி கூட வந்து சேர்த்துக்கோங்க. இது மாதிரி எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். நம்மளுக்கு சுவையான உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதேமாரி மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கோ நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.